தூத்துக்குடி சமரச தீர்வு மைய நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு சமரச தீர்வு மையம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி மற்றும் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு மாவட்ட நீதிபதி வழங்கினார். கடந்த 2005 நாட்டிலேயே முதல் முறையாக சமரச தீர்வு மையம் தமிழகத்தில்தான் துவங்கப்பட்டது. இதையொட்டி ஆண்டுதோறும் April 8 சமரச தீர்வு மைய நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு தூத்துக்குடியில் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் சமரச தீர்வு மையம் குறித்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கல்லூரி மாணவர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட நீதிபதி சுமதி துவங்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு சமரச தீர்வு மையத்தில் சாதகங்கள் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன், மாவட்ட வருவாய் அலுவலர் பாஸ்கரன் மற்றும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் கலந்து கொண்டனர். நம்ம தமிழ்நாட்டு மீடியேஷன் சென்டர் கோர்ட்டோட அட்டாச் பண்ணி ஆரம்பித்து 17th ஆனிவர்சரி டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு 2005 வந்து மீடியேஷன் சென்டர், மீடியேஷன் அண்ட் கான்சிலேஷன் சென்டர் வந்து ஹைகோர்ட்டோட அட்டாச் பண்ணி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தினமாக தான் நம்ம இன்று இந்த செலிப்ரேஷனை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். மீடியேஷனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ரெண்டு மேட்ரு வந்து முக்கியமானது. பார்ட்டிஸே வந்து அவங்களோட அந்த டிஸ்பியூட்டை வந்து அவங்களே வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி ஒரு தீர்வு காண்றது. மற்றொன்று வந்து அதில் நடக்கிற அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட், அதில் உள்ளே நடக்கிற எந்த விஷயமும் வந்து வெளியே தெரியாது. செட்டில்மெண்ட் ஆகாமல் கோர்ட்டுக்கு வந்தால் கூட மீடியேஷனில் வந்து ஒரு பார்ட்டி சொன்ன விவரம் மற்றொரு பார்ட்டிக்கோ இல்லைன்னா ஜட்ஜுக்கோ வந்து தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. இது மேலே வந்து அப்பீல் எதுவுமே கிடையாது, அப்பீல் போக முடியாது, அங்கேயே செட்டில் ஆகி முடிச்சிருவாங்க. அதான் இந்த மீடியேஷனோட ஒரு முக்கியத்துவம். மேலும் வந்து ஸ்பீடாக வந்து ஒரு டிஸ்போசல் கிடைக்கும். கோர்ட்டில் வந்து நம்பர் ஆஃப் கேசஸ், பெண்டன்சி ஆஃப் கேசஸ் வந்து குறையிறதுக்காக தான் இந்த மீடியேஷன் ஆரம்பித்து அது நன்றாக செயல்பட்டு வந்துட்டுருக்குது. அதோட இந்த டைம் வந்து குறைவாக இருக்கிறதுனால காஸ்ட் ஆஃப் லிட்டிகேஷனும் வந்து குறைவாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த அவேர்னஸ் மீடியேஷன் பற்றிய அவேர்னஸ்க்காக இந்த டே வந்து நம்ம இந்த ரேலிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து பொதுமக்களுக்கும் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் லெவல்லையும் வந்து அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். ஏன்னா பின்னாடி அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷனை வந்து அவங்க அடாப்ட் பண்ணணுக்காக தான் இந்த அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.